வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். விக்கி டைம்லேருந்து நான் உங்கள் விக்கி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம அரண்மனை 3 பப்ளிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 1 அரண்மனை 2 இப்போ அரண்மனை 3 எடுத்திருக்காப்புல. இதில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த கதையை, அதுவும் இப்போ லாக்டவுனுக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, படம் எப்படி சார் இருக்குது உங்களுடைய பார்வைக்கு? அரண்மனை 1st, 2nd, 3rd இது ரெண்டுத்தோடு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் பட் வந்து என்னன்னாக்கா ஆக்டர் மட்டும் மாறியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சுந்தர் சிவி அதேமாரி அந்த ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து எப்படி அந்த இது அந்த பேய் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாரோ அதே ஒரு இதில் இருக்கிறாரு. ஆரியா வந்து சேஞ்ச் ஆகிருக்காங்க, ஆண்ட்ரியா வந்து இதில் வந்து பேயாக கட்டியிருக்காங்க. படம் வந்து நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது வந்து இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் இடவழைக்கிறகு சுந்தர்ஜி நல்லாவே பண்ணியிருக்காரு. சரி, சரிங்க, சூப்பராக போகும். ஆரியா எப்படி சார் நடிச்சிருக்காப்ல படத்தில்? ஆரியாவுடைய ஆக்டு நல்லா கம்பீரமாக சூப்பராக இருக்குது. வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து மக்களுக்கு வந்து லேடிஸ்க்கு சில்ட்ரன்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பொதுவான ஒரு நல்ல படமாக இருக்கும். ஆண்ட்ரியா வந்து நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க, பேயாக நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்கலாம் ஆண்ட்ரியா, இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம் வந்தலாம். படம் சூப்பராக இருக்குது. ஆரியா வந்து சார்பட்டா வந்து யூடியூப் இதில் விட்டாங்க, நெட்டில் அவங்க ஊட்டி டிவியில் விட்டாங்க, இப்போ வந்து ஆரியாவுக்காக வந்து பார்க்கலாம். அதே உடம்பு சில பேர் ஜனங்க வந்து சில பேர் பார்க்காம ரொம்ப செல்லு உள்ளவங்க செல்லில் பார்த்துட்றாங்க, ஓடிடி இதில் நெட் உள்ளவங்க பார்த்துட்றாங்க. பட் வந்து இப்போ வந்து ஆரியா வந்து அடுத்த படம் நடித்து அதே சார்பட்டாவில் உள்ள அதே உடம்பு கம்பீரம் அதே உடம்பு சிக்ஸ் பேக்கு ஆள் சூப்பராக இருக்காப்புல, அதே ஆரியா இருக்காப்புல. நான் ஆரியாவுக்கு வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் நடிச்சிருக்காப்புல, இதில் வேறு ஒன்றும் இல்லை. படம் மற்றபடி வந்து சூப்பராக இருக்குது படம். இது வந்து லாக்டவுனில் வந்து எல்லாம் கொரோனான்றதுனால ஒரு இதில் வந்து எல்லாம் தயங்கி வீட்டில் இருக்கிறாங்க, தைரியமாக வரலாம். வர்றவங்க அனைவருமே வந்து முகக்கவசம் போட்டுக்கிட்டு ஸ்டாண்டியர் வந்து தேட்டரில் வந்து எல்லாம் சேஃப்டியும் உண்டு, 50% தான் அலோடு உள்ள. அதனால் தைரியமாக வரலாம், எல்லாம் சேஃப்டியும் உண்டு, பயப்பட வேணாம். இதுக்கப்புறமும் நீங்கள் பயந்துட்டு வீட்டில் இருந்தீங்கனாக்கா கொரோனா வந்து நம்ம வீட்டை தேடியே வந்துடும். அவ்வளோதான், நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது படம். ஒன்று சூப்பராக இருக்குது. படம் சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு படமும், நல்லா திருடலா எடுத்திருக்காப்புல. ஒன்றும் இல்லை, சுந்தர்சி பரவாயில்ல, அவர் என்ன எடுக்க முடியுமோ எடுத்துருக்குறாப்புல. பட் எல்லாம் படமும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆரியா பெட்டர், ஆண்ட்ரியா வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அதில், அவங்கள வந்து நல்லா சுந்தர்சி வந்து வேலை வாங்கியிருக்காப்புல, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பெஸ்ட் மூவி பார்க்கலாம், குழந்தைங்க ஃபேமிலி படம் தான் இது. தனியாக சரக்கு விட்டுட்டு வந்து உட்காந்துருக்குறவங்களுக்குலாம் வந்து செட் ஆகாது, அவங்க தெளிஞ்சிடும் அது மாதிரி இருக்குது. பரவாயில்ல படம் சொல்லுங்கள், பேய் படம் நல்லா பேய்கதே, நல்லா நகர்த்திட்டு எல்லாமே அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கிட்டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் என்ன அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறது கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.